ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலைவனம் கிரியேஷன்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபாலுடா எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபாலுடா செய்யறதுக்கு ஹாஃப் லிட்டர் பால் வந்து சேர்த்து இதில் வச்சிருக்கேன். இதை பாயில் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃபாலுடாக்கு இன்ஸ்டன்ட் ஃபாலுடா மிக்ஸ் இருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் ஃபாலுடா மிக்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஹாஃப் லிட்டர் பாலில் இதை மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் ஃபாலுடா வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த இன்ஸ்டன்ட் ஃபாலுடா மிக்ஸில் வந்து நமக்கு எல்லாமே இதுலேயே வந்து டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வெறும் பால் மட்டும் பாயில் பண்ணி அதை வந்து அதில் இதை ஆட் பண்ணிட்டா போதும். இங்கே பாருங்கள், சப்ஜா எல்லாருக்கும் சேமியா சப்ஜா எல்லாமே இதுலேயே இருக்குது. நமக்கு தேவைப்பட்டால் இதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா தனியாகவும் எல்லாமே செஞ்சுக்கலாம். சப்ஜாவும் தனியாக ஊற வச்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இதில் பாலை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த இன்ஸ்டன்ட் பேக்கில் வந்து சப்ஜா ஓரளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ஜா போட்டு தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த சப்ஜா வந்து ஊறி வந்துடும். நமக்கு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபாலுடா மிக்ஸோட. இந்த ஃபாலுடா மிக்ஸை நான் இதில் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் சேமியா சக்கரை சப்ஜா எல்லாமே இருக்குது பாருங்கள். நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை டோட்டலாக அப்படியே எடுத்து நம்ம மில்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை இந்த மிக்ஸை நான் பாலில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் இன்னைக்கு வாங்கியிருக்க இன்ஸ்டன்ட் பேக் வந்து ஃபாலுடா பேக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, அதனால நமக்கு பிங்க் கலரில் இருக்குது. இதை நல்லா பாயில் பண்ணணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இதை நல்லா ஸ்டோர் பண்ணி கூல் பண்ணலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோதாங்க, 15 மினிட்ஸ் நல்லா இது பாயில் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சேமியாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. எப்படி அவ்வளோதாங்க, இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஃபாலுடா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கூல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபாலுடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சிரப் வந்து ஆட் பண்ணிடலாம், ரோஸ் சிரப். ரோஸ் சிரப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் சப்ஜா ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா வித சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபாலுடா மிக்ஸு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான், இதில் என்னென்ன தேவையோ, நம்மக்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்தால் எல்லா ஃப்ரூட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ டூட்டி ஃப்ரூட்டியும் எங்கிட்ட மாதுளம் பழம் இருக்குது. இன்றைக்கி நான் போமோ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நட்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இதில் இப்போ கொஞ்சமாக ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதுக்கு மேலே சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்க்குறேன். திரும்பவும் கொஞ்சம் மாதுளம் பழம் நெக்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டூட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்மளுடைய மிக்ஸ் வந்து இதில் சேர்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸர் இதோட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக திரும்பவும் ஐஸ்கிரீம் இது மேலே ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணிட்டு ரெண்டு 3 பீஸ் மாதுளம் பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓகேங்க, நம்மளுடைய ஃபாலுடா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஃபாலுடா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, நான் செஞ்ச இந்த ஃபாலுடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.